வணக்கம். சற்றமுன்னு இன்றைய காலை 7 மணி முக்கிய செய்திகள். 2/2/2022 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கொரோனா படிப்படியாக குறைந்து வருகிறது. இன்னும் 2 வாரம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தற்போது பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெங்காய விலையை குறைக்க மோடி பிரதமர் ஆகவில்லை, அமைச்சர் கபில் பட்டியல் கூறியுள்ளார். வெங்காயம் தக்காளி விலையை குறைப்பதற்காக மோடி பிரதமர் ஆகவில்லை என்று ஒன்றிய இணை அமைச்சர் கபில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 3.8 கோடி வீடுகளுக்கு தூய்மையான குடிநீர் வழங்கும் வகையில் குழாய் இணைப்பு ஏற்படுத்த ₹60,000 கோடி நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி தேர்தல் பெண்களுக்கு எந்த அடிப்படையில் வார்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது, விளக்கம் தர ஹைகோர்ட் உத்தரவு. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1996 தமிழ்நாடு பேரூராட்சிகள் 3ம் நிலை நகராட்சிகள், நகராட்சி மாநகராட்சிகள் வார்டு மறுவரையர் மற்றும் ஒதுக்கீடு விதிகள் பெண்களுக்கு 50% குறையாமல் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சகோதரியை பார்க்க சென்ற பெண் வீட்டில் காத்திருந்த அதிர்ச்சி, போலீசார் விசாரணை. பூட்டி கிடந்த வீட்டிற்குள் நடந்த சம்பவம். பூட்டி வீட்டிற்குள் பெண் சடலமாக கிடந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். பறக்கும் படையினர் சோதனை எதிரொலி. ஈரோடு ஜவுளி சந்தையில் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை காரணமாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட வியாபாரிகள் வராதால் ஈரோடு ஜவுளி சந்தைகள் மற்றும் சில்லறை மொத்த வியாபாரிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு தினமும் ஒரு மாவட்டத்திற்கு செல்கிறது. மக்கள் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.